இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து கதை ஏதோ ஒரு தறிகட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரியல, தெளிவாக தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வாரத்தில் கதையில் என்ன நடக்க போகுதுன்னா, ஜானகி மேடத்துடைய அவங்களுடைய சர்ஜரி ப்ளஸ் ஜானகி மேடத்தோட குடும்பமே மொத்தமாக வந்து கிளம்பி இங்கே வந்து ஊருக்கு வர போகிறாங்களாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து இவங்க எல்லாரும் வந்து பெருமையாக சந்தோஷப்பட்டு எல்லாரும் பேசி அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த விக்ரம் சௌந்தர்யா வேணும் எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பாரதிக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிடுச்சுங்கிறத நான் கேள்விப்பட்டேன். அது யார் அந்த பொண்ணுன்னு சொல்லு, நான் எப்படியாச்சும் அவங்களை சேர்த்து வைக்க பார்க்குறேன் அப்படிங்கிறாங்களாம். டிவோர்ஸ் ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. உண்மையான காரணங்களுக்காக உண்மையிலே வந்து ரெண்டு பேத்துக்கு ஒத்தே வராதுன்னு சொல்லி இப்போ காரணத்தெலாம் பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிவோர்ஸ்லாம் ஆக்சுவலாக ஆகலை, அண்ட் டிவோர்ஸ்க்கு அப்ளை தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா தான் வந்து இவங்களுக்கு வந்து கண்ணம்மா தான் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சப்புறமா வந்து அவங்க ஒரு முடிவெடுத்து நம்ம போய் வந்து பாரதி கிட்டே பேசி பார்ப்போம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்க போகிறாங்க. ஸோ இவங்களை கதையை கொண்டதுக்கு இதே மாதிரி தான் அந்த குட்டி பாப்பாவை கொண்டு வந்து அவங்களுக்கு இதே இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரெண்டு பேத்தையும் உங்கள் ரெண்டு பேத்தையும் நான் மறக்க மாட்டேன்னுச்சு. அதே மாதிரி இப்போ ஜானகியும் வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நீங்கள் அவனுக்கு கொடுத்த அன்பும் அரவணைப்பும் ப்ளஸ் நீங்கள் வந்து எனக்கு வந்து உண்மையிலே வந்து ரொம்ப பாசமாக வந்து நல்லா பார்த்துக்கிட்டீங்க, நல்ல ஒரு சீரியஸான ஒரு கவனிப்பு கவனிச்சிங்க, நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றாருங்க அப்படிங்கிற மாதிரி ஐடியாக்கள்லாம் கொடுக்க போகிறாங்க. இதுக்கு நடுவில் அப்பப்போ ரோஹித் வெண்பாவை லைட் அந்த பெப்பரை தூவி விட்ட மாதிரி தூவி விட்டு வெண்பாய் இப்போ தப்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹேமா வந்து அவங்க அம்மா யாருங்கிறது கண்ணம்மாங்கிற பேரை வச்சு தேட ஆரம்பிச்சு அந்த குழந்தை அப்படின்னு கொண்டு போனால் ஒரு வாரம் அடுத்த வாரம் போயிடும். ஸோ இப்படி மெது மெதுவாக கதையில் ஏதோ வந்து போகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். மெகாசங்கமம் வரப்போதான் அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். ராஜாராணி கூட தேங்க்யூ.